இன்றைக்கி நம்ம ஆப்பம் செய்ய போகிறோம். ஆப்பத்துக்கு பார்த்தீங்கன்னா 1 கப் பாயில்ட் ரைஸ், 1 கப் ரா ரைஸ், பச்சரிசி, 1/2 கப் வந்து உருத்தால், ஏதாவது ஒரு உளுந்து, கருப்பு உளுந்து எடுக்க முடியாது, ஸோ வெள்ளை உளுந்து, 1/2 டேபிள்ஸ்பூன் வந்து வெந்தயம், 1 கப் வந்து தேங்காய், ஒரு சின்ன முடி தேங்காய் தேவைப்படும். ஸோ நான் அந்த கப்பில் தான் எல்லா மெஷர்மெண்ட்ஸும் எடுத்திருக்கேன். நீங்கள் யூஸ்வலாக அரிசி அளக்கிற உலக்கு இருந்ததுன்னா அதில் கூட எடுக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் 1 கப் மெஷர்மெண்ட்டுக்கு வந்து தேங்காய் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் தேங்காய் வந்து கொஞ்சம் கம்மியாக கூட சேர்த்துக்கலாம். ஸோ இது எல்லாத்தையுமே நான் மிக்சியில் தான் இன்னைக்கு அரைச்சிருக்கேன். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரொம்ப மையாக அரைக்காமல் கொஞ்சம் நரநரன்னு அரைச்சிருக்கேன். ஸோ நீங்கள் அரைக்கும் போது இதில் வந்து நான் இன்னைக்கு தேங்காய் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். ஸோ நீங்கள் கொஞ்சம் வடித்த சாதம், அதாவது ரைஸ் நீங்கள் மதியானம் வடிச்சிருந்தீங்கன்னா அதை வந்து நீங்கள் அதை கூட நீங்கள் கடைசியாக கொஞ்சம் 1/2 கப் சேர்த்து அரைக்கலாம். அதுவும் வந்து 1 ஆஃப் த வே அப்பம் அரைக்கிறதுக்கு. மொதல் நாளே நான் வந்து மாவை அரைச்சிட்டேன். ஸோ அது நல்லா புளிச்சிருச்சு. ஸோ மினிமம் 1-8 ஹவர்ஸ் ஆகுது நம்ம அதை புளிக்க வைக்கணும். ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா இது ஒரு ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பியூட்டிஃபுல்லான வியூ. ஸோ நான் ஈவினிங்க்கு வந்து இதை டின்னராக சர்வ் பண்ண போகிறேன். இன்றைக்கி வந்து ஆப்பத்துக்கு நான் தேங்காய் பால் தான் சர்வ் பண்ண போகிறேன். ஸோ 4 பேருக்கு தேங்காய் பாலுக்கு வந்து நான் வந்து 1/4 கப் வர மாதிரி கோகனட் எடுத்திருக்கேன். தேங்காய் கொஞ்சம் சுடு தண்ணி, ஜாகிரி இல்லைன்னா கருப்பட்டி, அதாவது வெள்ளம் இல்லைன்னா கருப்பட்டி எது வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம், உங்கள் இஷ்டம்தான். சக்கரை கூட சேர்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து கொஞ்சோண்டு சுடு தண்ணி வந்து நீங்கள் சூடு பண்ணி வச்சுக்கிறது நல்லது. ரொம்ப கொதிக்கக்கூடாது, பட் ஆனால் கொஞ்சம் கைப்படுற சூடு வச்சுருந்தீங்கன்னா அது தேங்காய் பால் நல்லா திக்காக வர்றதுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லுவாங்க. ஸோ இது எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தது, அதை நான் அப்படியே ஃபாலோ பண்ணுறேன். ஸோ தேங்காய் பால் வந்து எடுத்தாச்சு. ஸோ நான் எப்பயுமே மொதல் 2 பாலை ரொம்ப திக்காக எடுத்து வச்சுக்குவேன். ஸோ அந்த பாலில் வந்து நான் கொஞ்சம் வெல்லம் சேர்த்துட்டு அந்த திக்கான பாலை வந்து நான் சேர்த்துக்கிறேன். அப்புறம் கொஞ்சோண்டு ஏலக்காய் பொடி. ஸோ இப்போ தேங்காய் பால் ரெடி. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மாவு ரெடி பண்ணுறதுக்கு வந்து நம்ம மாவு புளித்த மாவை எடுத்துகிட்டு கொஞ்சோண்டு பேக்கிங், ஆக்சுவலாக அது இப்போது பேக்கிங் சோடா ஆட் பண்ணியிருக்கேன், 1/2 டீஸ்பூன். ஸோ அந்த பேக்கிங் சோடா வந்து ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு சர்க்கரை. ஆக்சுவலாக இந்த சர்க்கரை எதுக்கு ஆட் பண்ணுவாங்கன்னா இது வந்து நான் கடைசி தேங்காய் பால் கொஞ்சோண்டு ஆட் பண்ணுறேன் அந்த தண்ணியான கன்சிஸ்டன்சி வர்றதுக்காக. ஸோ நீங்கள் இதில் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கொஞ்சோண்டு சர்க்கரை. அந்த சர்க்கரை வந்து எதுக்குன்னா நீங்கள் இப்போ வேறு ஏதாவது ஒரு கறி ஆட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, சிக்கன் அந்த மாதிரி ஏதாவது ஒரு கறி ஆட் பண்ணுறீங்கன்னா அப்போ வந்து அந்த ஒரு இனிப்பு தன்மை வந்து அதில் ஒரு தனியாக தெரியும், அந்த ஸ்வீட்னஸ். ஸோ அதுக்காக நம்ம வந்து அதில் சர்க்கரை ஆட் பண்ணுறோம் கொஞ்சோண்டு ஒரு ஃப்ளேவருக்காக. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சுக்கணும். இதை நீங்கள் 1/2 ஹவருக்கு முன்னாடி கூட ரெடி பண்ணி வச்சுட்டு கூட. ஸோ இப்போ பேன் வச்சாச்சு. பேனை வந்து நல்லா நான்ஸ்டிக் பேன் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் வந்து நான் கொஞ்சம் ஆயில் தேய்ச்சி அதை வந்து நல்லா பேனை க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா என் பொண்ணுங்களுக்காக நான் வந்து சும்மா ஒரு ஃப்ளவர் ஆப்போம், அப்புறம் ஹார்ட்டின் ஆப்போம் அந்த மாதிரிலாம் நிறைய ட்ரை பண்ணுவேன் அவங்களுக்காக. ஜஸ்ட் ஒரு அட்ராக்ஷன் தானே. ஸோ குழந்தைங்கள சாப்பிட வைக்கிறதுக்கு இது ஒரு 1 ஆஃப் த வே. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு பிடிக்கும். ஸோ உங்களோட இனோவேஷன் தான். ஸோ நான் வந்து இன்னைக்கு ஃப்ளவரும் ஹார்ட்டினும் ட்ரை பண்ணேன். ஸோ ஈஸி தான், நீங்கள் ஒவ்வொரு ஆங்கிளும் வந்து அதை சுற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது வந்து ஈஸியாக உங்களுக்கு வந்துடும். ஸோ ஹார்ட்டின் ஆப்பம் எடுக்கும் போது என்னால் அதை கேப்சர் பண்ண முடியல. ஸோ என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் இது மாதிரி நிறைய ரெசிபீஸ் உங்களை தேடி வரும். ஸோ நீங்கள் பெல்லை கிளிக் பண்ணிங்கன்னா நானே உங்களை தேடி வருவேன், இல்லைனா நீங்கள் சர்ச் பண்ணி என்னை கண்டுபிடிக்கணும். ஸோ இதுதான் என்னோடய ஆப்பம். ஆப்பம் பார்த்திங்கன்னா நான் வந்து தேங்காய் பாலோடு சர்வ் பண்ணுறேன். ஸோ இது எம்மியாக வந்து ஸ்டூவோடு சர்வ் பண்ணலாம். ஸோ நான் அது இன்னொரு நாள் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வ்ளாகில் கண்டிப்பாக போடுறேன். ஏன்னா ஆப்பம் வந்து எங்கள் வீட்டில் அடிக்கடி செய்யக்கூடிய ஒரு ஐட்டம், அதனால் நான் கண்டிப்பாக ஸ்டியூ செய்யும் போது உங்களுக்கு ஒரு ப்ளாக் ஷேர் பண்ணுறேன். ஸோ இது வந்து திருப்பியும் ஒரு ஷார்ட் உங்களுக்காக. ஸோ இது பார்த்தீங்கன்னா இது இப்படி தான், நடுவில் கொஞ்சம் கொஞ்சம் மாவு இருக்கணும்.
ஸோ அப்போ தான் வந்து இது ஆப்பம் சாப்பிடும் போது இது சாப்பிட்ட மாதிரி இருக்கும், இல்லைனா தோசை மாதிரி ஆகிடும். ஸோ ஆனால் இந்த அப்பம் மாவையும் வந்து நிறைய பேர் தோசையாகவும் ஊற்றி சாப்பிடுவாங்க மீந்த பிறகு. இதில் முட்டை அப்பம் இன்னும் ஃபேமஸ். ஸோ முட்டை அப்பம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிக்கன் கறியோடு சர்வ் பண்ணும்போது நல்லாயிருக்கும். ஸோ இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஸோ தட் நான் உங்களை தேடி வருவேன். தேங்க்ஸ் அ லாட் ஃப்ரெண்ட்ஸ். பை பை.